ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் யோகன். நான் வந்து ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். அந்த ஸ்டோரி டைட்டில் வந்து த ஷிப் அண்ட் த ஃபாக்ஸ். அந்த ஷிப் ஒரு நாளைக்கு மதர் ஷிப் இருந்துச்சு. அப்புறம் அவங்களுக்கு எயிட் சில்ட்ரன்ஸ் இருந்தாங்க. அவங்க வீட்டில் ஃபுட் இல்லை, அதனால அவங்க அம்மா வந்து அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க, எங்கள் நம்ம வீட்டில் ஃபுட் இல்லை, அதனால நம்ம வந்து அங்கே நாங்கள் வெளி மார்க்கெட்டில் வாங்கினது, அது வரைக்கும் நீங்கள் சேஃபாக இருங்க, வெளியில் ஸ்டேஜ் வந்தாங்கன்னா ஓப்பன் பண்ணாதீங்க ஓகேன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க சில்ட்ரன்ஸ் ஓகே மம்மி நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க மம்மி வந்து லாக் பண்ணிட்டு போனாங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு அதே இடத்துல ஒரு நரி வச்சு, அந்த நரி எல்லாரும் சொன்னதே கேட்டுச்சு. அதுக்கப்புறம் அது பக்கத்தில் வந்து அப்புறம் அது சொல்லிச்சு, ஓ நான் வந்து இவங்க மம்மி வந்துட்டேன், ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாச்சு. அந்த நரி அந்த கிட் சொன்னாங்க, இல்லை எங்கள் மதர் வாய்ஸ் பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த நரி வந்து அவங்களோட மதர் வாய்ஸை கற்றுக்கிட்டு அதை ஒருத்தருமா பேசினேன், ஹலோ ஸ்டூடெண்ட், ஹலோ சில்ட்ரன்ஸ், நான் உங்கள் அம்மா வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே கீழே வழியில் எடுத்துட்டு ஒரு பார்த்தா எங்கள் மதரோட லெக் வந்து இப்படி வைட் அந்த ஆரஞ்ச் கலரில் இருந்தால் ஒயிட் கலர் தான் இருக்கும். அப்புறம் அந்த நரி கோவப்பட்டு அங்கே பெயிண்ட் கடைக்கு போயிட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு அவளுக்கு வந்து அப்புறம் கால் ஒயிட் கலர் அப்புறம் சொல்லிச்சு, ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஹலோ சில்ட்ரன், நான் வந்துட்டேன் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் அவங்க சில்ட்ரன் வச்சாங்க, அம்மா உண்மையிலே வந்துட்டாங்க நினச்சி ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் நரி வந்துச்சு, அப்புறம் நடிச்சுட்டு பயந்து எல்லோரும் ஒவ்வொரு இடத்துக்கு ஓடிட்டாங்க நினச்சிட்டாங்க. அப்புறம் நரி வந்து கண்டுபிடிச்சு அவங்க சாப்பிட்ற ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே சாப்பிட்டு வச்சிருச்சு. ஆனால் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் கிளாஸுக்கு பின்னாடி ஒழிச்சிக்கிட்டான். அதுக்கப்புறம் அவங்க மம்மி வந்து வந்த உடனே என்ன டோர் ஓப்பன் பண்ணிக்கிட்டுன்னு பார்த்தாங்க. அப்புறம் அம்மா அம்மா கட்டிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் லாக் பண்ணது பார்த்தேன், மம்மி நம்ம என்னோட தம்பி தங்கச்சின்னா எல்லாரும் சாப்பிட்டுருச்சு என்ன பண்ணலாம் அப்படியே அவங்க அம்மா வந்து ஒரு சூப்பரான ஐடியா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து அது நிறைய வந்து ஒரு ஸ்டோனில் படுத்துட்டு இருந்துச்சு. அப்புறம் அவங்க அம்மா வந்து அவங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் சொன்னாங்க, நீ ஒரு சிசரும் சிசரு ஸ்டோன்ஸு அதுக்கப்புறம் ஊசி எடுத்துவா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் நிறைய எடுத்து போயிட்டு நிறையோட வயிற்றை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க சில்ட்ரன்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் பெரிய பெரிய ஸ்டோன்ஸ்லாம் எடுத்து வயிற்று போட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ அது வந்து எந்த அதுக்கப்புறம் அவங்க வந்து அதுக்கப்புறம் அவங்க உள்ளே போயிட்டாங்களா அதுக்கப்புறம் இந்த விண்டோ பார்த்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய வந்து ரொம்ப வெயிட்டாக ரொம்ப சாப்பிடுவோம், அதெல்லாம் ரொம்ப பசி ரொம்ப வலிக்குதே, அதெல்லாம் கொஞ்சம் தண்ணி குடிக்கலான்னு கிணத்துக்கு போச்சு. இன்னைக்கு போல ரொம்ப வந்துருச்சு, அதனால அந்த நிறைய பேருக்கு சொல்லிச்சு. வெளியில் இருந்த ஹவுஸில் இருந்த வெளியில் வந்தவனே பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க, என்ன எப்படி சிரிச்சிட்டாங்க.